வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எஸ் நாட் அன் ஐபிஎல் வீடியோ, இது ஒரு இன்டர்நேஷனல் மேட்சோட ரிவ்யூ தான். ஆஃப்டர் அ லாங் டைம் நான் ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் ரிவ்யூ பண்ண போறேன், ஏன்னா அந்த அளவுக்கு ஹெக்டிக்காக போயிட்டு இருந்தது ஐபிஎல். இன்னுமே போயிட்டு தான் இருக்கு. இன் பிட்வீன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சீரீஸாகவும் வந்திருக்கு இன்டர்நேஷனல் சீரீஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் டூர் ஆஃப் அயர்லாந்து 3 T20s, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இங்கிலாந்துக்கு போறாங்க 4 T20s விளையாட. ஸோ இந்த முதல் T20 அட் டப்ளின்ல நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் T20ல அயர்லாந்து சும்மா கெத்தா 5 wickets வித்தியாசத்தில் பாகிஸ்தானை பீட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பா பாகிஸ்தான் வில் பி டிசப்பாயிண்டட், அவங்க ஃபேன்ஸ்லாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கு பாகிஸ்தான் இந்த வேர்ல்டு கப் வரதுக்கு முன்னாடி நல்லா ஃபார்முக்கு வருவாங்கன்னு. அதுக்காக தான் இமாத் வாசிம், முகமது அமீர் ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ்லாம் உள்ள வந்தாங்க. பட் நியூசிலாண்டோடையும் ஒரு T20 சீரீஸ் ஹோம்ல இப்போ ரீசெண்டாக தோத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாண்டோடய முதல் T20 மேட்ச் தோத்துருக்காங்க. ஸோ ப்ரெஷர் இஸ் ஆன் பாகிஸ்தான். அண்ட் ரீஅப்பாயிண்டடாக இவர் பாபர் அசாம் கேப்டனாக திருப்பி ஆயிருக்காரு. ஸோ அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஃபுல் டீம் தான் விளாண்டாங்க ஆக்சுவலி பாகிஸ்தான் சீரீஸ்லி. ஸோ கிரெடிட் டு அயர்லாண்டு சீரீஸா. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து T20 கிரிக்கெட் அவங்க ஃபென்டாஸ்டிக்காக விளையாடிட்டு இருக்காங்க, பயங்கரமா டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் இந்தியா கூட 2 இயர்ஸ் முன்னாடி அங்கே விளையாடும் போது பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப் கொடுத்தாங்க. இட் வாஸ் நாட் ஈஸி ஆக்சுவலாக. ஹர்திக் பாண்டே தான் கேப்டன் வந்தார் அந்த 2 match சீரீஸ்ல, அது ரொம்ப டஃபாக இருந்துச்சு. அண்ட் ரீசெண்டாக கூட ஆக்சுவலாக அயர்லாண்டு போயிருந்தாங்க, கரெக்டா 2 இயர்ஸ் முன்னாடியும் போயிருந்தாங்க, ரீசெண்டாகவும் போயிருந்தாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டனாக இருந்தார், அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் செகண்ட் T20 கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி டு பீட் அயர்லாண்ட் இன் அயர்லாந்து, அதை தான் வந்து அயர்லாந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தார் அயர்லாந்து கேப்டன். அண்ட் பாகிஸ்தான் 182 தான் அடிச்சாங்க. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் 57 of 43, ஸ்ட்ரைக் ரேட் 130. மேபி இன்னும் கொஞ்சம் அவர் புஷ் பண்ணியிருக்கலாமோ. ஃபர்ஸ்ட் ஒரு 25 balls அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 runs தான் இருந்தார். ஸோ ஐ திங்க் அங்கே தான் வந்து பாகிஸ்தான் கொஞ்சம் மாற்றாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ இல்லைங்க T20ல மோஸ்ட்லி, ஏன்னா பாபர் அசாம் வந்து ஒன் டவுன்ல வந்துட்டு ஆப்வியஸ்லி ஷீட் ஆங்கர் ரோல் மாதிரி விளாடுறாரு. இப்போ T20 கிரிக்கெட் பயங்கரமாக மாறிடுச்சுங்க. வந்தால் அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் மினிமம் 150 விளாடினாதான் அந்த ஒரு ஹோப் இருக்குன்ற நிலைமைக்கு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பாபர் அசாம் 130-125 ஸ்ட்ரைக் ரேட்ல விளாடினாருன்னா அவருக்கு மட்டும் அது பாதிக்காது, அவங்க டீமுக்கும் மிகப்பெரிய பாதிப்பாக அமையும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் எப்படி காம்பன்சேட் பண்ணி 57 of 43 அடிச்சாரு சைம் அய்யூப். அவர் சூப்பராக விளாடினார், 45 runs, அவரோட ஸ்ட்ரைக் ரேட் டீசெண்டாக இருந்தது 150. அண்ட் மிடில் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸ். ஈவன் ஃபக்கார் சமான் கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக ஃபஸ்ட்டு ஒரு 12-13 balls 9 runs or 10 runs தான் இருந்தார். அவரும் ஸ்ட்ரகிள் ஆனாரு கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. பட் இந்த நிஃப்திகார் அம்மட் வந்து ஒரு 37 of 18 balls ஏதோ விளையாடுவாருங்க, அதுதான் குரூஷலாக வந்து அமைஞ்சது. ஷைன் அஃப்ரீடியும் வந்து அவரோட பாட்டுக்கு ஒரு 6 or 4 அடிச்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போனார். அதனால தான் 182 அவங்களுக்கு வந்திருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தே வுட் ஹவ் காட் ஒன்லி 165 or something லைக் தட். ஹியூஜ் கிரெடிட் டு இஃப்திகார் அஹமத். அந்த இன்னிங்ஸ் மட்டும் இல்லைனா டெஃபினட்டாக பாகிஸ்தான் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்கன்றதான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் வென் இட் கம்ஸ் டு அயர்லாந்து ஆக்சுவலாக டீசெண்டாக போட்டாங்க. பட் யூ ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு கிரைக் யங், அவர் செமையாக போட்டார். 4 overs போட்டு 27 runs கொடுத்து 2 wickets, நல்ல லைன் அண்ட் லென்த். இட் வாஸ் நாட் ஈஸி டு ஹிட் இம், புரியுதா உங்களுக்கு? ஷார்ப்பாக போட்டுட்டு இருந்தார். அண்ட் எஸ் சேசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அயர்லாந்து ஒரு ஹோப்போட உள்ளே போயிருப்பாங்க. ஏன்னா ஒரு 200 மேலே போச்சுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்ற மாதிரி நினச்சிருக்கலாம். ஏன்னா நல்ல போலிங் அட்டாக் ஓகேங்களா ஃபார் பாகிஸ்தான். அண்ட் சேசிங்கில் பார்த்தீங்கன்னா தே லாஸ்ட் ஏர்லி விக்கெட்ஸ், புரியுதா உங்களுக்கு? ஏர்லியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 wickets விட்டாங்க. ஸ்டெர்லிங் அவர் நல்ல ஃபார்மில் இருக்காரு, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு 6 கவர்ஸில் ஒன்று விடுவார், அதுக்கப்புறம் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுவார். ஸோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கேப்டன் பால்பரேனும் வந்து டெக்டரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் பால்பரேன் ஃபென்டாஸ்டிக் நாக், மேட்ச் வின்னிங் 77, சூப்பராக விளாடுறாரு. ரீசெண்ட் டைம்ஸில் அவர் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டாக விளையாடிட்டு இருக்காரு டி கிரிக்கெட். அவரோட கேம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரியே தெரியாதுங்க பாலை, அந்தளவுக்கு டைம் பண்ணி விளையாடுற ஒரு பிளேயர். ஆனால் சூப்பராக விளையாடிட்டு இருக்காரு. அப்படி ஒரு இன்னிங்ஸ் நீங்கள் வேணால் ஹைலைட்ஸ் பாருங்கள், கேப்ஸ் பார்த்து சூப்பராக விளையாடிருப்பாரு. அண்ட் நிஜமாவே கிரேட் மேட்ச் வின்னர் ஃபார் அயர்லாந்து. அண்ட் மிடில் ஆர்டரும் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் மிடில் ஆர்டரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஆக்சுவலாக அயர்லாண்டுக்கு. ஸோ அதனால ஈஸியாக தே கூட தே ஹவ் வான் த மேட்ச் பை 5 wickets, அதான் சொல்ல முடியும். அண்ட் பாகிஸ்தான் டெஃபினட்டாக டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஷைன் அஃப்ரிடி டீசெண்டாக போட்டார், பட் மற்ற போலர்ஸ்லாம் கொஞ்சம் சுமாராக தான் போட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போடலை, செம்மையாக விளையாடிட்டாங்க அயர்லாந்து பேட்ஸ்மேன். ஸோ கிரெடிட் அவங்களுக்கு கொடுத்தாகணும். அண்ட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம், ஷதாப் கான் 4 overs 54 runs, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆயிருப்பாங்க பாகிஸ்தான். ஏன்னா அவர்கிட்டருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு, ஒரு ஸ்பின்னர் நடுவில் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்னு நினச்சாங்க. பட் ஆனால் அவர் 2 predictable இருந்தார். அண்ட் விக்கெட்லையும் பெருசாக டேர்ன் இல்லை, டேர்ன் இல்லாத போது அவர் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு ஆக்சுவலாக ஷதாப் கான். தட் இஸ் வாட் இன் ரீசென்ட் டைம்ஸ், நீங்கள் ரீசெண்டாக ஒரு 1.5 இயர்ஸ் நீங்கள் ஷதாப் கானோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இட் இஸ்
லிட்டில் வரிசம் தான் ஃபார் பாகிஸ்தான். அண்ட் அதுதான் இந்த மேட்ச்லயும் நடந்துச்சு. அவரை போட்டு ஈஸியா டவுன் த கிரவுண்ட் ஏறி ஏறி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ரன்ஸை பயங்கரமா லீக் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட ஸ்பெல் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆக்சுவலி. அவரு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களா, ஓரளவுக்கு சுமாரா போட்டிருந்தா கூட கொஞ்சம் கேம் இன்னும் டஃப் ஆயிருக்கும் ஃபார் அயர்லாந்து. அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஸ்டில் கிவ் கிரெடிட் டு அயர்லாந்து, அவ்வளோதான் சொல்ல முடியும். பாகிஸ்தான் வில் பி டிசப்பாயிண்டட். ஸோ தே வில் பி திங்கிங் அட் த T20 எப்படியாவது வந்து வின் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் T20 விட்டுட்டாங்கன்னா அவங்க சீரிஸே விட்டுருவாங்க. தே ஆர் லிட்டர்லி அண்டர் ப்ரெஷர். ஸோ செகண்ட் T20 ஸ்டார்ட் ஆகும் போது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பயங்கரமான ப்ரெஷரில் இருப்பாங்க. அண்ட் அயர்லாந்து வில் பி சோ எக்ஸைட்டட் டு வின் அ சீரிஸ் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். ஸோ இட்ஸ் கோயின் டு பி இன்ட்ரெஸ்டிங் செகண்ட் T20, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் ஹியூஜ் கிரெடிட் டு அயர்லாந்து, அதான் சொல்லி ஆகணும். ஸோ உங்களோட கருத்துக்கள் எதாவது இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.